ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஜியோஸ் 50 டாபிக்ஸ் உடைய டாபிக் 8 வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், பிரதமர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாலிட்டி ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வரோம். ஸோ பிரைம் மினிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் தான் வருவாங்க, ஒன்றிய நிர்வாகமில் வந்து வருவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன், குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2nd May வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ரெண்டு லாங்குவேஜஸ்லையும் இருக்கும், 5000 கொஸ்டின் ப்ராக்டிஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரைம் மினிஸ்டர் டாப்பிக்கில் நம்ம என்னென்ன டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக எல்லா டாப்பிக்லேயும் நான் பேசிக் வந்து படிங்கன்னு சொல்லுவேன், இன்ட்ரடக்ஷன், அப்புறம் அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரலாக பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு லிஸ்ட்டும் வந்து இருக்கும். பிகாஸ் அப்போது இதுலேருந்து அந்த பதவியில் யார் இருந்தாங்க, அவங்களோட இயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட்டோட படிங்கன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதையும் நம்ம கூட சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, பிரைம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்னால் யார் அப்படின்னு பார்த்தா, ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ ரியல் ஹெட் வந்து யாரும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பிரைம் மினிஸ்டர். பிகாஸ் டைரக்ட் எலெக்ஷன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் வராங்களோ அவங்க தான் ரியல் ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஓட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து, அதில் வந்து நமக்கு வந்து தெரியும் அந்த ஓட்டிங் மூலம் யார் மக்களால் தேர்ந்தெடுக்க, பிகாஸ் இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்லையா, அதனால் மக்களால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ரியல் ஹெட் வந்து தருவாங்க. அண்ட் ஆர்டிக்கல் மெயினாக வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 74-78 அண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 5 சூஸ், இந்த கான்செப்ட் வந்து பிரிட்டன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு ஆர்டிக்கல் 75 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாருன்ற ஒரு விஷயத்த சொல்லுது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 75. ஆர்டிக்கல் 74-78 பிரதமர் நான் வந்து சொன்னேன். நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரியாரிட்டின்றது உண்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து எய்தர் இப்போ பிரசிடென்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன்னா, லோக்சபா ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். சாரி, பிரசிடென்ட்டுக்கு வந்து லோக்சபா அதுக்கான மெம்பர், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு ராஜ்யசபா மெம்பருக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மெம்பராகவே இருக்கணும், பிகாஸ் அவங்க எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு ஏதாவது ஒரு அவையில் ஒரு எம்பியாக ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக நிற்க முடியும். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக மெம்பராக இருக்கணும். அப்படி இல்லாமல் அவங்க வந்து செலக்ட் ஆகுறாங்கன்ற பட்சத்தில் 6 மந்த்துக்குள்ளே அவங்க வந்து அந்த தொகுதியில் எலெக்ஷனில் நின்று வின் பண்ணி மெம்பராக ஆகி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியும் சில லீடர்ஸ் வந்து பின்னாடி வந்திருப்பாங்க. இப்போ சப்போஸ் இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா மெம்பராக இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆகுது இருக்கணும். இல்லை லோக்சபா மெம்பர்ஸாக இருக்காங்கன்னா ஒரு 25 ஏஜ் ஆகுது இருந்தால் தான் இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் நிற்க முடியும். ஸோ இவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து ஜென்ரலாக வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட இவங்களுக்கு என்ன பவர் இருக்குது, பிரசிடென்ட்டு கூட இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ், அண்ட் தேர்டு வந்து அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு, இவங்க கூட இவங்களுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து நிறைய போர்ட்ஃபோலியோஸ், இவங்க இவங்களுக்கு இந்தந்த வேலை தான், பிகாஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க, இவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் எல்லா பாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து டிசைன் பண்ணுறது, கிரியேட் பண்ணுறது எல்லாமே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஆஃப்கோர்ஸ் வந்து கலெக்டர் அவங்கெல்லாம் தான் வந்து அந்த பாலிசிஸை கிரியேட் பண்ணி தருவாங்க. பட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க.
ஸோ அவங்க தான் வந்து பிஎம்க்கு எல்லாமே ஒரு கைடாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வேலைகளை எல்லாத்தையுமே டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஒதுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் தான். அண்ட் ரீஷஃபிளும் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முக்கியமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் நமக்கு தெரிஞ்சது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ். ஸோ அவங்களுக்கான ரீஷஃபிளிங்கும் இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அதே சமயத்தில் அவங்கள ரிசைன் பண்ண சொல்கிறது, பிரசிடெண்ட்டை சொல்லி ரிமூவ் பண்ணுற அதிகாரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து உண்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும். இதிலே வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான மீட்டிங் எல்லாத்துலேயுமே வந்து பிஎம் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ மீட்டிங், ரிசைன் ரிமூவல், இவங்கள இவங்களுக்கான போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் கம்யூனிகேஷன், யாருக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுறது யாரும் பார்த்தா ப்ரைம் மினிஸ்டர் தான். ஜனாதிபதிக்கும் அமைச்சர்கள் குழுவிற்கும் இடையேயான தகவல் தொடர்பிற்கான முக்கிய பாலமாக பிரதமர் செயல்படுகிறார். ஸோ இதெல்லாமே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பிரசிடெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயினாக வந்து இந்த ஆர்டிகல்ஸை வந்து பிரிப்பாங்க. ஆர்டிகல் 74, ஆர்டிகல் 75, ஆர்டிகல் 78 பிரிப்பாங்க. ஸோ 74 வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடெண்ட்டுக்கான அட்வைஸ் வந்து தருவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிரசிடெண்ட்டுக்கான அட்வைஸ், பிரசிடெண்ட் வந்து இந்தந்த இஷ்யூத்துக்கான ஒரு பாலிசி, ஒரு பில் பாஸ் ஆகுதுன்னா அதுக்கான சைன் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த நிர்வாகம் சார்ந்து எந்த டவுட்னாலும் பிரசிடெண்ட்டுக்கான அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஆர்டிகல் 74 வந்து வந்துடும். பிரதமரை கொண்ட அமைச்சரவை குழு பல்வேறு விவகாரங்களில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குகிறது. அடுத்து ஆர்டிகல் 75 வந்து முக்கியமாக வந்து இந்த மூணு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பிரசிடெண்ட்டு தான் வந்து பிஎம் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மினிஸ்டர்ஸ் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பதவி இழப்பாங்க டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடெண்ட். ஜனாதிபதி விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க வந்து இருக்க முடியும். அது அஃப்கோர்ஸ் வந்து அவங்க ரிசைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது எல்லாமே பிஎம்ஓடைய ஆலோசனைப்படி தான், பட் அதை வந்து ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ ஹோல்ட் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன பார்த்திங்கன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள். அமைச்சர்கள் குழு மக்களவைக்கு கூட்டாக பொறுப்பு கொண்டதாகும். ஸோ இவங்க வந்து மெயினாக வந்து மக்களவையை பேஸ் பண்ணி இருப்பாங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 75 வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரசிடெண்ட் வந்து பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. அப்புறம் பிரசிடெண்ட் இதிலே தேர்ட் ஒன் வந்து ஆர்டிகல் 78. ஆர்டிகல் 78 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன்ஸ் ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது பிஎம் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடாக பிரசிடெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறது ஆர்டிகல் 78. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ பார்ப்போம் 74 வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க. அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ஆர்டிகல் 74 அட்வைஸ் வருது. 75 வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயம் வந்து சொல்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்டு, ஹோல்ட் ஆஃபீஸு டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட், கலெக்டர் ஆஃப் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா
அண்ட் 78 வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன். ஸோ இந்த மூணு ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியம், நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நார்மலாக பார்த்துட்டு போவோம், பட் அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அதுக்காக தான் நான் இந்த மூணு ஆர்டிக்கலையும் தனித்தனியாக வந்து சொன்னேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இவங்களுக்கான அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா, இவங்க தான் கண்ட்ரிக்கான லீடராக வந்து இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ன்றது கண்ட்ரிக்கான ஒரு ஹெட்டே இவங்க தான். நரேந்திர மோடி நமக்கு வந்து தெரியும், எல்லா விஷயத்தையும் அவரோட டிசிஷன், அவங்க இது கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது படி தான். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்ததான், இலாக்கா ஒதுக்கீடு, போர்ட்ஃபோலியோ, அந்த மினிஸ்டர்ஸ் அவங்கவுங்களுக்கான அந்தந்த போஸ்டிங்ஸு, டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கிறது வந்து ப்ரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட்டு வந்து கேபினெட், இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாதிரி கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அதுக்கான சேர்மனாகவும் இவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான மீட்டிங்ஸில் வந்து எல்லாத்துலேயும் தலைமை தாங்கிறது எல்லாமே வந்து பார்த்தா ப்ரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரியோட அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ வந்து பிரசிடெண்ட்டும் வந்து நம்ம கண்ட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் இருப்பாங்க, பட் மெயினாக வந்து பார்த்தா அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பிரதமராகவும் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் அண்ட் கேபினெட், ஆல்ரெடி பிரசிடென்ட் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் ப்ரைம் மினிஸ்டர். அதே மாதிரி பிரசிடென்ட் அண்டு கேபினெட் மினிஸ்டர்ஸ், ஸோ இவங்களுக்கான கம்யூனிகேட்டாகவும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்காங்க, நமக்கு தெரியும் நித்தி ஆயோக்கு, அப்புறம் இந்த அட்டாமிக் எனர்ஜி, அப்புறம் இந்த ஸ்பேஸு. ஸோ இதை தவிர்த்து பப்ளிக் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷன்ஸு, நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்து ஹெட்டாக இருக்காங்க. விண்வெளித்துறை, அமைச்சரவை நியமனக்குழு, நித்தி ஆயோக், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகத்தின் நெக்ஸ்ட் வந்து சீஃப் அட்வைசர் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் தராங்க, ஆர்டிகல் 74 படி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரைம் மினிஸ்டரோடைய லிஸ்ட்டு வந்து பார்ப்போம். ஸோ நான் ஜென்ரலாக வந்து ஷார்ட்கட்டும் சில விஷயம் வைப்பேன், சில டைம் வந்து ஒரு 5-5 வந்து பிரிப்பேன், இல்லை சம்டைம்ஸ் ஒரு 10-10 கூட பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் இதில் வந்து 1947-77 ஒரு 30 இயர்ஸ் இது வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு 47-64, ஸோ லாங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் இவர் தான். நெக்ஸ்ட்டு குல்சாரி லால் நந்தா, ஸோ இவர் வந்து இறந்துருவார் இல்லை, ஸோ அதுக்காக ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டராக குல்சாரி லால் நந்தா வராங்க. ஸோ லால், அதே இதிலே லால் பகதூர் சாஸ்திரி ஒரு, ஸோ இவரும் ஆஃபீஸில் வந்து இறந்துருவார் 64-66. இவர் தான் அந்த குள்ளமாக இருப்பார் நம்ம பார்த்துருப்போம். அகெயின் வந்து 66 குல்சாரி லால் நந்தா வந்து ஆக்டிங்கில் வராரு. ஸோ அதுக்கப்புறம் இந்திரா காந்தி 66-77 கிட்டத்தட்ட ஒரு 10-11 வருஷம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க தான் ஜவஹர்லால் நேருக்கு அடுத்தது லாங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேரு தெரியும், ஸோ அவங்க ஃபேமிலியிலே இந்த 5th இதெல்லாம் இந்திரா காந்தி பார்த்துக்கோங்க, நடுவில் வந்து லால் லால் லால். அடுத்தது பார்ப்போம், அடுத்து ஒரு 5 இதில் வந்து யார் வராங்கன்னா மொராஜி தேசாய். ஸோ 77-79 ஒரு 2 வருஷம் கிட்ட தான் இருக்கார், 2-3 வருஷம் கிட்ட. ஸோ இவர் தான் வந்து, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பாங்க, இவர் வந்து காங்கிரஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் ப்ரைம் மினிஸ்டர் வந்து மொரார்ஜி தேசாய் தான். அதுக்கப்புறம் சரண் சிங், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நெக்ஸ்ட்டு விபி சிங். ஸோ இது வந்து மொரார்ஜி தேசாய் இருக்கட்டும், நடுவில் வந்து 2 காந்தி, மேலே ஒரு சிங், கீழே ஒரு சிங் வந்து வராங்க, சரண் சிங், விபி சிங். ஸோ 79-80 இவரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான், இந்திரா காந்தி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ராஜீவ் காந்தியும் இருக்காங்க 84-89. ஸோ இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இருக்காங்க. அப்புறம் அகெயின் விபி சிங் ஒரு வருஷம் கிட்ட தான் இருக்கார், 89-90. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட் தான். ஸோ இந்த இதில் வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கம்ப்ளீட்டாக இருக்காங்க, மற்ற எல்லாருமே கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் சந்திரசேகர் வராரு 1992-91. ஸோ இந்த இதில் 15 வரைக்கும் அப்படின்னு பார்த்தா சந்திரசேகர்,
அப்புறம் நரசிம்மராவ், இவர் தான் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து போயிருப்பார். இவர் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எல்பிஜி பீரியடு தான் இருக்குல்ல, அதாவது இந்தியா வந்து நிறைய ப்ரைவேட்டைஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் இவருடைய பீரியடில் தான், 1991 to 1996. நெக்ஸ்ட் வாட்ச் பாய். ஸோ இவர் வந்து ஜஸ்ட் ஒரு 13 டேஸ்க்கு தான் இங்கே வந்து வராரு, பின்னாடி வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு ஹெச்டி தேவகவுடா, இவரும் ஒரு 1 இயர் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு ஐகே குஜ்ரால், இவரும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் தான். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மராவ் தான், ஏன்னா சந்திரசேகர் ஒரு 1 இயர், 1992 to 1991, அப்புறம் இவர் 1991 to 1996. நெக்ஸ்ட்டு விடிஜி, வாஜ்பாய், தேவகவுடா, குஜ்ரால் எல்லாருமே வந்து ஜஸ்ட்டு இவங்கெல்லாம் ஒரு 1 இயர், இவர் ஒரு 13 டேஸ் தான். அதுக்கப்புறம் வாஜ்பாய், மன்மோகன் சிங், நரேந்திர மோடி, இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாஜ்பாய் வந்து பார்த்தா 1998 to 2004, இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் மன்மோகன் சிங் ஒரு 2 டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கார், 2004 to 2014. நெக்ஸ்ட் நரேந்திர மோடி 2014 to till date. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் அதே இந்த மாதிரி லிஸ்ட்டில் தான், சில ஷார்ட்கட் வந்து படிச்சுக்கோங்க, வச்சு படிங்க, உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சாலும் நீங்கள் அதை வச்சியும் படிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து சொன்னல, லாங்கஸ்ட் சர்விங் ப்ரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா இந்திரா காந்தி, ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் 2 தடவை நம்ம பார்த்தோம் குல்சாரி லால் நந்தா, ஃபஸ்ட்டு விமன் ப்ரைம் மினிஸ்டர் ருசி பாரத் ரத்னா யாருனா இந்திரா காந்தி தான், ஃபஸ்ட்டு நான் காங்கிரஸ் ப்ரைம் மினிஸ்டர். அப்புறம் பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு யார் வாங்கியிருப்பாங்கன்னா மொராஜி தேசாய் தான், எங்கஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி, நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து போனவர் நரசிம்மராவ், அப்புறம் ராஜ்யசபா மெம்பராக இருந்து ஒருத்தவங்க ப்ரைம் மினிஸ்டராக இருக்காங்கன்னா அது இந்திரா காந்தி. நெக்ஸ்ட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, பட் இங்கேயும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களோட ஹெட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் நம்ம வந்து பார்த்துட்டோம், ஆர்டிகல் 74 படி இவங்க வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு தருவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, இந்த அமைச்சரவை குழு எல்லாரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75 சில விஷயத்த வந்து சொல்லுது, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி லோக்சபா, அதை தான் பார்த்தோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னன்னா, லோக்சபாவில் 15%க்கு மீறாம இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து இருக்கணும். இப்போ சப்போஸ் ஒரு 250 பேர்னா இதில் வந்து ஒரு 37 பேர் தான் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு 15%. ஸோ அதுக்கு மீறாமல் இருக்கணும், இந்த நம்பர் கெனாட் எக்ஸீட். இந்திய பிரதமருடன் சேர்ந்து கீழ் சபையின் அதாவது மக்களவையின் மொத்த பலத்தில் 15% ஆவர். ஸோ இவங்களோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இவ்வளோ தான் இருக்கணும், லோக்சபாவில் 15%க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 91st அமெண்ட்மெண்ட் வந்து இவங்களோட டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லுது, 91st அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 75 வந்து பார்த்தா இன்னொரு பாயிண்ட்டும் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் எந்த ஒரு அவையிலையுமே மெம்பராக இல்லைன்னா இவங்க வந்து தட் இஸ் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஏதேனும் ஒன்றில் தொடர்ந்து 6 மாதங்கள் உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் அமைச்சரின் பதவி முடிவுக்கு வருகிறது. ஸோ 6 மந்த்து கிட்டே இவங்க வந்து எந்த ஒரு அவையிலையும் மெம்பராக இல்லைன்னா இவங்களோட டேர்ம் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட சேலரி அலவன்ஸ் இதையும் ஆர்டிகல் 75 சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே 3 பாயிண்ட் பார்த்தோம், அது கூட சேர்ந்து இந்த ஸ்ட்ரென்த்து, அப்புறம் இவங்களுடைய அந்த 6 consecutive months வந்து கண்டினியூஸாக இல்லைன்னா எண்ட் ஆகிடுது, அப்புறம் இவங்களோட சேலரி அலவன்ஸ் இதெல்லாம் ஆர்டிகல் 75. நெக்ஸ்ட் இந்த டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 4 ministers வந்து கொடுக்குறாங்க அவங்க ரேங்க் படி. ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ், செகண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜு, நெக்ஸ்ட் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்களும் ஆல்மோஸ்ட் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேருந்து ஒரு செலக்டட் மெம்பர்ஸ் கேபினெட் ரேங்கிங் வந்து தருவாங்க. ஸோ இவங்க வந்து சில மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அட்டன்ட் பண்ணுவாங்க, இதுதான் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை அமைச்சர்கள்.
நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தா கேபினட் மினிஸ்டருக்கு கீழே கிடையாது, ஆனால் இவங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் அந்த கூட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண கூப்பிட்டாங்கன்னா இவங்க போய் அட்டன் பண்ணலாம், இவங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக. பட் இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே கிடையாது. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மாநில அமைச்சர், ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் கேபினட் மினிஸ்டருக்கு கீழே தான். இவங்க வந்து இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் என்ன வேலை தராங்களோ அதை வந்து செய்யறது தான் இவங்களுடைய வேலை. நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் வந்து பார்த்தா இந்த கேபினட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் எல்லாருக்கும் கீழே தான். ஸோ இவங்களும் இந்த கேபினட் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் தர வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ப்ரைம் மினிஸ்டர் பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சியாச்சு. ஸோ மேக்ஸிமம் இதுலேருந்தா கொஸ்டின்ஸ் வந்து வரும், வேறு ஏதாவதுனா நம்ம பின்னாடி கொஸ்டின் அனலைசஸ் அது மூலம் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ நல்லா படிங்க. தேங்க்யூ.